லைகா நிறுவனத்தோட ஞான மரக்கட்டளை சார்பில் இலங்கையில 150 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு. இது அங்கு வாழும் தமிழர்களுக்கு ஒப்படைக்கப்பட இருக்கு. இதுக்கான விழா ஏப்ரல் 9 நடக்குது. இந்த விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பங்கேற்பதாக முதல்ல சொல்லப்பட்டது. ஆனா சில அரசியல் கட்சியினர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால தன்னோட இலங்கை பயணத்தை ரத்து செஞ்சிட்டார் ரஜினி. மேலும் அரசியல் கட்சியினருக்கு இதுபோன்று இனி செய்யாதீர்கள் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ரஜினி தன்னோட பயணத்தை ரத்து செஞ்சதை சிலர் வரவேற்றும் சிலர் விமர்சனம் செஞ்சும் வர்றாங்க. இந்த நிலையில ரஜினியை தன் குருவாகவே கருதும் நடிகர் ராகவா லாரன்ஸ் இது பற்றி தன் பேஸ்புக் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுல பணத்தாசை பதவியாசை இல்லாதவர் ரஜினி, அவரை விமர்சனம் செய்யறது நியாயம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பத்தி அவர் மேலும் என்ன சொல்றாருன்னா, கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல தலைவர் ரஜினிகாந்த் குறித்த தங்கள் பார்வையை ஆங்காங்கே பலரும் தெரிவிச்சு வர்றதை பார்க்க முடியுது. நான் அவரோட மிகப்பெரிய ரசிகன் மற்றும் தொண்டன். ஏன் அவர் என்னுடைய தன்னிகர் இல்லாத தலைவராக இருக்கிறார் அப்படின்னு கூட பகிர்ந்துக்க விரும்புறேன். பதவியாசை பணத்தாசை இல்லாதவர், 10 பேர் பின்னால இருந்தாலே கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர ஆசைப்படும் இந்த காலத்துல கோடிக்கணக்கான உயிர் ரசிகர்கள் உடன் இருந்தும் அரசியல் நாற்காலிக்கு ஆசைப்படாதவர் தான் என்னோட தலைவர். ரெண்டாவதா, இத்தனை பெரிய ரசிகர் படை வச்சிருக்கும் என்னோட தலைவர், நினைச்சிருந்தார்னா மிக எளிதாகவே 6 மாசத்துக்கு ஒரு படம் நடிச்சு வெளியிட்டு மிக பெரும் பணம் சேர்த்திருக்கலாம். ஆனா 2 அல்லது 3 வருடத்திற்கு ஒரு படம் மட்டுமே நடிக்க ஒத்துக்கிறது அவர் பணத்து மேல ஆசை இல்லாதவர் அப்படிங்கறது நிரூபிக்குது. அவரு எந்த ஆசையும் ஆணவமும் இல்லாதவர். பிரதமர் நம் மாநில வருகையின் போது கூட அவர் சந்திக்க விரும்பிய சந்திச்ச ஒரே தலைவர் அநேகமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டுமாகத்தான் இருக்கும். அவருடைய நன்மதிப்பும் போலித்தனமின்மையும் இதன் மூலம் அறிஞ்சிக்கலாம். இந்தியாவிலேயே நட்சத்திர அந்தஸ்தோட உச்சியில இருந்துகிட்டு நாட்டிலேயே மிக பிரபலமான நடிகராக இருக்கும் போதும் எந்த விதமான ஆசையும் ஆணவமும் இல்லாம ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்து பயணம் செய்கிறவர் அவர். இவை தலைவரை மதிச்சு வணங்கும் என் ஒருவனோட தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்கள் அவரை நேசிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். சிலர் தலைவரை குறித்து தவறாக பேச நினைக்கலாம், ஆனா அவரை நன்கு அறிஞ்சவங்க அவரை மதிச்சு வணங்குவாங்க. அந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் நானும் ஒருத்தன் அப்படிங்கறத பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். இப்படியாக லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. ராகவா லாரன்ஸும் கூட இயற்கையிலேயே உதவும் மனப்பான்மை கொண்டவர் தான். எக்கச்சக்கமான மாணவ மாணவிகளை தன்னுடைய சொந்த செலவுல படிக்க வைக்கிறாரு. எத்தனையோ குடும்பங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் வர்றாரு. சமீபத்துல மெரினா பீச்சில் நடந்த ஜல்லிக்கட்டு தடை நீக்கம் குறித்த போராட்டத்திலையும் பாரபட்சம் பார்க்காம அங்க கூடியிருந்த மாணவ மாணவிகளுக்கு தன்னால் முயன்ற உதவிகளை செஞ்சாரு.